பைபிளில் எத்தனையோ பேரை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு. நாமும் அவங்கள பற்றி வாசிச்சிருக்கோம். அப்படி வாசிக்கிறப்போ ஒரு சிலர் நம்மளுடைய மனசுக்கு ரொம்ப பிடிச்சவங்களா மாறுவாங்க. ஆனால் ஒரே ஒருத்தர் ஆண்டவருடைய மனசுக்கே உகந்தவராக இருந்திருக்காரு. ஆண்டவரே என் இதயத்துக்கு உகந்தவன் அப்படின்னு ஒருத்தரை பற்றி தான் சொல்லியிருக்காரு. அவர் யார் அப்படின்னா அவர் தான் தாவீது. தாவீது எப்படி ஆண்டவருடைய இதயத்துக்கு உகந்தவர் அப்படிங்கிற பேரெடுத்தார்? இத்தனைக்கும் அவர் ஆண்டவர் பார்வையில் அவ்வளோ பெரிய பாவத்தை செஞ்சுருந்தார். அதையும் தாண்டி தாவீது ஆண்டவருடைய இதயத்தை கவர்ந்தவராக இருந்திருக்கார் அப்படின்னா அவர்கிட்ட ஆண்டவர் நேசிக்கக்கூடிய சில குணங்கள் இருந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறத தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். தாவீது ஆண்டவருடைய இதயத்துக்கு உகந்தவன் அப்படிங்கிற பேரெடுக்க முதல் காரணமாக இருந்த விஷயம், தாவீது ஆண்டவர் மேலே அளவு கடந்த விசுவாசத்தை வச்சிருந்தார். தாவீதோட வாழ்க்கை அவர் ஆடு மேய்ப்பவராக இருந்தப்பையும் சரி, அரசராக ஆனதுக்கு அப்புறமும் சரி, போராட்டங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக தான் இருந்தது. ஆனால் எந்த சூழ்நிலையிலையும் அவர் ஆண்டவர் மேலே வச்சிருந்த விசுவாசத்தை ஒரு துளி கூட அவர் குறைக்கவே இல்லை. அதுக்கு ஒரு பெரிய சாட்சியாக இருக்கிறது தான் தாவீது கோலியாத்தை வீழ்த்தியது. ரெண்டாவது விஷயம், தாவீது ஆண்டவர் மேலே அதிகப்படியான அன்பை கொண்டிருந்தார். அவருடைய கட்டளைகள் மேலேயும் அவருடைய வார்த்தையின் மேலேயும் அந்த அளவுக்கு ஒரு காதல் கொண்டிருந்தார்னே நம்ம சொல்லலாம். ஏன்னா அவர் தினமும் வெறும் அந்த வார்த்தைகளை, ஆண்டவரோட வார்த்தைகளை வாசிக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை குறித்து இரவும் பகலும் தியானிச்சிட்டே இருப்பாராம். அவர் ஆண்டவருக்கு அதிகமாக எரிபலிகளை செலுத்துறதை விட அவர் துதிபலிகளையும் ஆராதனைகளையும் தான் ஆண்டவருக்கு செலுத்தினாராம். மூன்றாவது காரியம், கடவுள் தனக்கு கொடுத்த தாளந்தை திரும்பியும் ஆண்டவருக்காக தான் அவர் அதை பயன்படுத்தினார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், தாவீது ஒரு யாழ் வாசிப்பதில் சிறந்தவர், பாடல் பாடுவதில் சிறந்தவர்னு. ஸோ அந்த திறனை அவர் ஆண்டவருக்காக அவர் பயன்படுத்தினார். அதுக்கு சாட்சியாக நிற்கிறது தான் திருப்பாடல்கள். நாலாவது காரியம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, தாவீது ஆண்டவருடைய பார்வைக்குல நேர்மையாளராகவும் நன்றி உணர்வு உள்ளவராகவும் இருந்தார். சவுலை கொல்றதுக்கு தாவீதுக்கு நிறைய சந்தர்ப்பங்கள் ஏற்பட்ட போதிலும் தாவீது வந்து ஆண்டவரால் திருநிலைப்படுத்தப்பட்டவரை நான் கொல்ல மாட்டேன் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார். அதே மாதிரி தாவீது ஒரு தடவை ஆண்டவருடைய பேழைக்கு முன்னாடி ஆட்டம் பாட்டத்தோடு வராரு. இதை பார்த்து அவருடைய மனைவிக்கு பயங்கர கோபம் வந்து தாவீதிடம் கேட்குறாங்க, நீங்கள் ஒரு அரசனாக இருந்து இந்த மாதிரி ஆட்டம் பாட்டத்தோடு வரீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ தாவீது சொல்கிறாரு, நான் எப்பவும் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன். ஏன்னா ஆடு மேய்ச்சிட்டு இருந்த என்ன ஆண்டவர் அரசனாக கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கார். ஸோ இப்படிப்பட்ட ஆண்டவருக்கு நான் இன்னும் கீழே இறங்கி என்னுடைய நன்றிகளை ஆடல் பாடல் மூலமா தெரிவிப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த அளவுக்கு அவர் நன்றி உணர்வு உள்ளவராக இருக்கிறாரு. இது எல்லாத்த விட முக்கியமான ஒரு குணம் என்ன அப்படின்னா, தாவீது தான் செய்த தவறுக்காக உடனே ஆண்டவருக்கு முன்னாடி மனம் வருந்தினார். தாவீது செய்த தவறை ஆண்டவர் இறைவாக்கினர் மூலமா அவருக்கு சுட்டி காமிச்சார். அதை கேட்ட உடனேயே தாவீது எந்த இடத்துலையுமே அதுக்கு ஒரு விளக்கமோ இல்லை எதுவுமே கொடுக்கலை. உடனே அவர் தன்னுடைய தவறை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டார். இதுக்கு சாட்சியாக இருக்கிறது தான் திருப்பாடல்கள் 51. திருப்பாடல்கள் 51 வாசித்தாலே தெரியும் எந்த அளவுக்கு தாவீது ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்டார் அப்படின்றது தான். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த இந்த தாவீதனுடைய குணநலங்கள் தான் ஆண்டவரையே என் இதயத்துக்கு உகந்தவன் தாவீது அப்படின்னு சொல்ல வச்சுச்சு. ஆக நாமும் ஆண்டவருடைய இதயத்துக்கு உகந்தவர்களாக மாறணும் அப்படின்னு விரும்பினா தாவீதினுடைய இந்த குணங்களை நாமும் நம்மளுடைய வாழ்க்கையில் பின்பற்றுவோம். ஆமென்.